இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு போகலாம் சனா அப்படிங்கிற பொண்ணு சொல்லியிருக்கா அக்கா எல்லா மீம்ஸும் வேற லெவல் நீங்கள் நான் படிக்கும் போது கூட இவ்வளவு சிரிச்சிருந்துருக்க மாட்டேன் பட் நீங்கள் சொல்கிற போது சிரிப்பை தாங்க முடில அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா அதுக்கப்புறம் லெஜெண்ட் மீம் மட்டும் கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கா அது லெஜண்ட் மீம் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்னால் டெஃபினேஷன் கொடுக்க முடியல ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்களா அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து தலைவி சுஜி நீ வேற லெவல் எங்கிருந்து தான் இந்த லெஜண்ட் மீமெல்லாம் எடுக்கிற வீடியோ சூப்பர் கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் அந்த இடம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அங்கிருந்து எடுக்கிறதெல்லாம் எப்படி நெக்ஸ்ட் அக்கா கிளாஸு வச்சு கொள்கிறாங்கக்கா அக்கா தாங்க முடியல அந்த கா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட சொல்கிறா இங்கே பாருமா நீ தப்பான ஆள் கிட்டே வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா நானே கிளாஸை போய் அட்டன் பண்ண மாட்டேன் முடிஞ்சால் கிளாஸை போய் அட்டன் பண்ணு இல்லைனா பாயை போட்டு படுத்து படுத்து நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிடு ஓகே எல்லாரும் சேனலோட இன்ட்ரோ வந்து ரொம்ப மிஸ் பண்ணிங்கல்ல அதனால் வந்துட்டு அக்கா வந்து இன்ட்ரோ போடுறேன் வெல்கம் பேக் டு த ஜின் ஹீட் என்டர்டைன்மெண்ட் புலிங்கோ யூடியூப் சேனல் அனைவரும் இன்ட்ரோவை பார்த்து என்ஜாய் செய்யவும் A worldwide handsome. Jean, I'm worldwide handsome. Jean, I'm worldwide handsome. Worldwide artist and worldwide handsome. Yeah. I make new internet. worldwide cutie guy. Yeah, I'm worldwide handsome. Oh, uh, I love. Yeah, I have six packs Yeah, you know my kitty clean. Yeah. yeah, you want to touch the mirror and uh, yeah. watch my face. ஓகே லாஸ்ட் எபிசோட் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிமின் இருந்துட்டு நம்ம மே கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு ஆனால் வந்து நம்ம மே இருந்துக்கிட்டு ஐயையோ சாரிங்க அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு வேறு லெவல் நான் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதோட தான் வந்து லாஸ்ட் எபிசோடு வந்து கட்டாக இருந்துச்சு இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வி ஜிமின்னு அதுக்கப்புறம் நம்ம சேகே இவங்க மூணு பேர் இருந்துட்டு ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும் போது இருந்துட்டு நம்ம வீ இருந்துக்கிட்டு சொல்கிறாரு ஆக்சுவலி இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து மே வந்து ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேளை அவளுக்கு வந்து வேறு ஏதாவது லவ் அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மில் இருந்துட்டு டே போதுன்ற இதோட நிறுத்திக்கங்க ஆல்ரெடி சுகா நினைக்கும் அவளுக்கு ஏதோ இருக்குதுன்னு சொல்லி இருந்துக்கிட்டு ஆல்ரெடி என்னை வந்து பயமுறுத்திருக்கீங்க அவளுக்கு வந்து லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவகிட்ட நான் தெல்ல தெளிவாக கேட்டுவிட்டேன் அவள் இருந்துட்டு செரிப்பட்டு வராது அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாலே தவிர எனக்கு வந்து இந்த மாதிரி வேறு ஒரு பையன் கூட அஃபேர் இருக்குன்னு கிடையாது சும்மா தான் இருங்களேன்டா அவள் தான்டா புரிஞ்சுக்கங்கடா எப்போ பார்த்தாலும் யாளை வந்து இங்கே அங்கேன்னு கோத்து விட்டுக்கிட்டே இருக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு ஜேகே இருந்துட்டு சொல்றாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மே அக்கா வந்து உன்னை ரிஜெக்ட் பண்றது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஜிமின்னு இருந்துட்டு ஏண்டா என் லவ் பிரேக்கப் ஆனதுக்கும் நீ டிவியில் போய் நாடகம் பார்க்குறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு ஆக்சுவலி நான் பார்த்தது எல்லாமே வந்துட்டு இந்தியன் சினிமா பார்த்தேன் அந்த சினிமாலலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொண்ணும் பையனும் வந்து சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து உனக்கென உருகினேன் அப்படின்னு ரெண்டு பேர் உருகி உருகி டூயட்லாம் பாடி லவ் பண்ணுவாங்க பட் கடைசியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க இருந்துட்டு அவங்க ரெண்டு பேர் காதலையும் பிரித்து வச்சிருவாங்க அந்த காதல் பிரிவுனால ஹீரோ வந்து செத்துருவாரு ஐ மீன் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் பிரிஞ்சுருவாங்க ஹீரோயின் வேற ஒரு பையனை கல்யாணிப்பான் ஹீரோ அந்த மன வருத்தத்திலே செத்துருவாரு அப்படின்னு சொன்னேன் ஜிமின்னு வந்துட்டு இப்போ என்ன என்ன போய் சாக சொல்றியாடா அப்படின்னு சொன்னேன்னு வந்துட்டு ஜேக்கேட் வந்துட்டு இல்லை நான் வந்து உன்னை சாக சொல்ல கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியன் சினிமா ஸ்டைலில் மீன் வந்துட்டு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருந்துட்டு நம்மளாம் வந்து பால் பழம் பாயாசம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஜிமீனுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா பால் பழம் பாயாசம்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இல்லை இந்தியாவில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகணுன்னா பால் பழம் பாயாசம் பாவக்காய் தட்டு அந்த மாதிரி வந்து பலான பொருட்களை எடுத்துகிட்டு போய் அவங்களோட வீட்டை வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் அதனால் நான் என்னங்கிறேன்னா ஜின்னண்ணா ஜிமின் நீங்கள் ரெண்டு பேரும் ஜின்னண்ணா வந்து கூட்டிக்கலாம் ஜிமீன் நீங்களும் ரெடியாக இருங்க அதுக்கப்புறம் ஜேகே நான் ரெடியாக இருக்கேன் வி அண்ணா நீ ரெடியாக இரு நம்ம நாலு பேரும் வந்து பையன் வீட்டு சார்பாக அதாவது வந்துட்டு ஜிம்மின் வீட்டு சார்பாக போய் நம்ம மே அக்கா வீட்டில் பொண்ணு கேட்கலாம் இப்படி போய் பொண்ணு கேட்டேன்னா இருந்துட்டு கண்டிப்பாக இருந்துட்டு உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்து குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு நான் தான் வந்து பால் ஊட்டுவேன் அப்படின்ட்டு இவன் ஜில்லித்தனமாக பிளானை போட்டுட்டுருக்கான் அந்த விஷயத்தை கேட்டோன்னு இருந்துட்டு வீ இருந்துட்டு ஏன் இந்த ஐடியா நல்லா இருக்குடா உண்மையுமே இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஓகே முதல்ல இருந்துக்கிட்டு எப்படி எப்படிலாம் வந்து பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மூணு பேர் மூணு காரணருக்கு போய் உட்காந்துக்கிறாங்க என்னடா மூணு பேர் மூணு காரணம் கார்னருக்கு எந்திரிச்சு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தா இருந்துட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இந்தியாவில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க ஸ்டைலில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அம்மாவை எப்படி மறக்கணும் அப்பாவை எப்படி மறக்கணும் மச்சினிச்சி எப்படி மறக்கணும் மச்சினிச்சி கூட இருக்க குழந்தைய எப்படி மறக்கணும் மாமனார் எப்படி மறக்கணும் மாமியார் எப்படி மறக்கணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து இருந்துக்கிட்டு எக்ஸாமுக்கு கூட இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்க மாட்டானுங்க போல் ஜிம்மின் காதில் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜேகே தான் போய் படம்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு அவர் வந்து பா இவங்க பார்த்துட்டு எல்லா படத்துலையுமே இருந்துட்டு ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க அப்படி இல்லைனா ஹீரோயினை கொலை பண்ணிடுறானுங்க இல்லைன்னா ஹீரோவை கொலை பண்ணிடுறானுங்க கடைசி வரைக்கும் அதாவது ஜேகே கே எடுத்துகிட்டு வந்த தமிழ் படத்தில் இருந்து ஒரு படம் வந்து ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியான படமே கிடையாது ஒன்று அப்பா சைடு பிரச்சனை இல்லைனா அம்மா சைடு பிரச்சனை ஏன்னா ஹீரோயின் நடுவில் வந்து ஆக்சிடென்ட்டை மண்டையை பட்டுறா அரேஞ்சு மாரிச்சு அப்படி இப்படின்னே இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு வந்து மனசே உடஞ்சிது என்னடா எவ்வளோ டெர்ரர் பேரண்ட்ஸாக இருக்காங்க இந்தியன் பேரண்ட்ஸ்னால் நான்லாம் அவ்வளோ ரொம்ப காமான பேரண்ட்ஸ்ன்னு நினச்சி இவ்வளோ பெரிய வைலன்ஸியாக இருக்காங்கன்னு பார்த்தா ஜி கடைசி ஜேக்கே இருந்துட்டு இருங்க ஒரு படம் மிச்ச இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா திருப்பாச்சி படத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க திருப்பாச்சி படத்தின் என்னடா இது நம்ம ஊர்ல இருக்க சின்ன கத்தி கண்டாலே நான் பயப்படும் என்னடா இவ்வளவு பெரிய அருவாளை வச்சிருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மேவ கல்யாணம் பண்ணணும்னா பெரிய பெரிய டபிள்யூ எனக்கு தெரிஞ்சு மேவ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நம்மளாம் ஒரேடியா சேர்ந்து பரலோகம் போயிடும் பிள்ளை ஜிம்மின் எதுக்கும் இன்னொரு தடவை யோசியம் உனக்கு மேவையே தான் வேணுமா மே விட்டா வேற பொண்ணு வேணாமா வேண்டாம் அப்படின்னு வீ கேட்டான இருந்துட்டு ஜிமீன் வந்துட்டு இல்லை எனக்கு மேதான் வேணும் எனக்கு மே மட்டும்தான் வேணும்

என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல உட்காந்து ஜின்னும் அதுக்கப்புறம் மே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மே கிட்ட வந்துட்டு அண்ணா ஒரு கேக்கிறாரு என்ன மே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு ஏதாவது பிரச்சனையா பார்ட்டி எல்லாம் தானே போயிட்டு வந்த உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது மே வந்துட்டு ஐயோ இல்ல நான் பார்ட்டி எல்லாம் நல்லாதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சரி ஏன் என்னாச்சு பார்ட்டில இருந்து இருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நீ ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை ஏதாவது பிரச்சனையா ஜிம்மின்னு ஏதாவது சொல்லி உனக்கு திட்டானா அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு இல்லை நான் ஜிம்மின்லாம் ஒன்று சொல்லி என்ன திட்டலாம் கிடையாது அப்படின்னோன்னு அப்புறம் எதுக்குடி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முறைய வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து மறுநாள் முதல்ல இருந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு வந்துட்டு ஐயோ நான் தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை திட்ட மட்டும் செய்யாதீங்க பாத்திரம் கூட விளக்கி தரேன் தயவு செஞ்சு எனக்கு திட்ட மட்டும் செய்யாதீங்க அப்படின்னோடனே சரி இப்போ அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் விளக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அனுப்புனதுக்கப்புறம் ஆரம்பம் இவங்க எல்லாருமே இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி உட்காந்துட்டு போது இருந்துட்டு ஆரம்பம் இருந்துட்டு ஜின்னை பார்த்து கேட்குறாரு ஏன் என்னாச்சு மேக்கு அவன் மூஞ்சி அப்படி வச்சுட்டுக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஜின்னு இருந்துட்டு எனக்கு தெரியல அவகிட்ட கேட்டாவே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு தெரிஞ்சு பார்ட்டியில் ஏதோ பிரச்சனை கிரச்சனை பண்ணியிருப்பாய்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆரம் வந்துட்டு இல்லை பார்ட்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் கிடையாது ஜிம்மின்னு வந்து அவங்க கூட தானே போயிட்டு வந்தான் ஜேகே ஜே ஹோப் எல்லாரும் தானே போயிட்டு வந்தாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு பார்ட்டிலாம் நல்லா தான் போயிருந்திருக்கும் வேற எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு இருந்துட்டு மேரம் வந்துட்டு கரெக்டாக கேப்சர் பண்ணிடுறாரு பண்ணோன்னே ஆரம் வந்துட்டு சரி மேவ வந்து எதுவும் கேட்காத நான் சுகா கிட்ட சொல்லியிருக்கேன் சுகா வந்து மேவை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் ஆடிய சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க இந்த பக்கம் இவனுங்க இன்னும் அந்த திருப்பாச்சி அருவாவை விடுற மாதிரி தெரில இதில் வேற ஜேகே இருந்துட்டு அண்ணா நினச்சிப்பாரேன் அந்த அருவாலே அவ்வளோ பெருசு இருக்குன்னா அந்த அருவாலை செய்கிற கொத்தனார் எவ்வளோ பெருசு இருப்பாரு அப்படின்ட்டு ஜிம்மின் இருந்துட்டு டே ப்ளீஸ் டா டே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் இருக்கிறது எல்லாமே போயின்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அக்கா லவ் சொல் லவ் சொல்கிறது தப்பாடா லவ் பண்ணுறது தப்பாடா லவ் பண்ணால் என்னோட அருவால் எடுத்துகிட்டாட வெட்டுவாங்க டே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே இருந்துட்டு பழைய படம் நினைக்கிறேன் அந்த காலத்து படமாக தான் இருக்கணும் இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆச்சு அப்படி இருந்துட்டு ஜிம்மிங் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடுறாரு பிடிச்சதுக்கப்புறமேன்ட்டு வந்துட்டு வீடு இருந்துட்டு பாரு பழைய படமோ புது படமோ உங்கள் பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவங்க வீட்டில் எப்படின்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் ரொம்ப மோசமானவங்க எங்கள் பாரு எவ்வளோ பெரிய அருவால் இருக்குது பாரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நீ எனக்கு தெரிஞ்சு அவசரப்பட்டு நம்ம மே கிட்டே ப்ரப்போஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு நம்மளோட ஜேகே இருந்துட்டு ஆமாமான்னு எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக பாருன் இந்நேரத்துக்கு மே அக்கா போய் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அவங்க அப்பாப்பையும் அவங்க சித்தப்பாட்டை சொல்லுவாங்க உங்கள் சித்தப்பா அவங்க சித்தப்பாட்டை சொல்லுவாங்க அவங்க சித்தப்பா அதுக்கப்புறம் அவங்க அண்ணா கிட்ட சொல்லுவாங்க அண்ணா கிட்டே சொல்லி தமிழ் தம்பிக்கிட்ட சொல்லி தம்பிக்கிட்ட இருந்து சித்தப்பா பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா சின்ன வீடு பெரிய வீடு எல்லா வீடு ஒன்றா ஃப்ளைட்டு பிடிச்சி நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்கோ ஜேகே வண நான் என்ன திரும்ப பண்ணுவேன் நான் குடுகுடுன்னு ஓடியே போயிடுவேன் எனக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நான் ஒரு மெம்பரே நான் ஓடி போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு ஜின்மீன் ஜிம்மின்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் பாரு இன்னையோட உன்னோட ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேறு இன்னும் வேற பயமுத்திட்டுங்க ஜிம்னு இருந்துட்டு டே டே இப்போ தயப்பெல்லாம் பயமுடுத்தாதீங்கடா கம்முன்னுங்கடா லவ் உங்கன்னடா பொண்ணு என்னமோ நான் தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களடா வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் என்ன போது மற்றவங்களாம் வந்துட்டு சரி காம் டவுன் காம் டவுன் இந்த விஷயத்தை நம்ம இதோட விட்டுடலாம் நம்ம வேறு ஏதாவது வேலை யோசிக்கலாங்கிறாங்க இந்த பக்கம் இருந்துட்டு ஜின் அவர் இருக்கார்ல அவர் வந்துட்டு மே கூப்பிட்டு பேசாதமே இந்த மாதிரி இருந்துட்டு சுகா வந்து உன்ன பார்க்கணுன்னு சொன்னால் நீ போய் சுகாவை பார்த்துட்டு வரியா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு கேட்கும்போது மே ஒரு இருந்துட்டு ஆ ஓகே நான் போய் சுகாவை பார்த்துட்டு வர அப்படின்னு ஆக்சுவலி சுகா இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்லை நீ என்ன டின்னர் சாப்பிடல உங்கள் நீங்கள் ரெண்டு பேத்துக்கும் டின்னர் வந்து டேபிளில் எடுத்து வச்சிருக்கேன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நீயும் அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எடுத்துட்டு நேராக வந்து சுகாவோட ரூம்க்கு வந்த சுகா இருந்துட்டு என்னம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு வந்து கேட்டுட்டுருக்காங்க கேட்டுட்டு இருக்கும் போது இருந்துட்டு இவங்க இருந்துட்டு ஆ சுகா நல்லா தான் இருக்கேன் ஏதோ இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது ஷுகர் இருந்துட்டு கேட்குறாரு என்னாச்சு ஏன் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கேன் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இந்த ரூமில் யாருமே கிடையாது நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா எனக்கு ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஷுகர் இருந்துட்டு இல்லை இல்லை நீ போய் சொல்லாத உண்மையை சொல்லு ஃப்ராங்காக சொல்லு நான் யார்கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ என்கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு உடனே இருந்துட்டு மே வந்துட்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் மாதிரி வந்து ஜிமின் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு வந்து மே சொன்னோடனே இருந்துட்டு சுகர் இருந்துவிட்டுப்பா கடைசியிலாம் அவன் லவ் சொல்லிட்டானா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன மேக் வந்து செம்ம ஷாக்காக இருக்கா வந்துட்டு என்ன சொல்கிறிங்க அப்படின்னோன்னே உனக்கு தெரியாத ஆக்சுவலி வந்து ஜிம்மீனுக்கு வந்து உன்னை ஸ்டார்ட்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அவனை சும்மா வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சும்மா உன் கூட க்ளோஸாக இருக்குமான்னு நடிச்சிட்டே இருந்தேன் சரி நான் இந்த மாதிரி உன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்தால் கூட அவன் வந்து அவனோட காதலை வந்து எப்படியாவது வந்து உன் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுவான்னு பார்த்தேன் பட் அவங்க காதலை வந்து உன் கிட்டே வந்து சொல்ல கிடையாது அவன் காதலிக்கிறான் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருக்க எல்லோருக்கும் தெரியும் பட் வந்து உனக்கு மட்டும்தான் தெரியாது பட் ஃபைனலாக இருந்துட்டு எப்படியோ என்னோட ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லவ் ப்ரோபோசல் பண்ணிட்டான் நீ என்ன நீ என்ன சொன்ன அவனுக்கு நான் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டான் வர அப்படின்னு சொன்னோன்னே சுகாக்கு வந்து ஷாக்காக இருக்குது ஏன் ரிஜெக்ட் பண்ண அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆக்சுவலி வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னதான் அந்தளவு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் அப்படி கிடையாது அப்படிங்கும்போது ஐயா அவன் பேருக்கு தான்மா ஆர்டிஸ்ட்டு மற்றபடி ரொம்ப நல்ல பையன்மா அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது உனக்கு ஒன்று தெரியுமா இரு ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நேராக வந்து ஜிம்மின் ரூமுக்கு போயிட்டு ஜிமினோட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வராரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாரு உன்னோட ஃபோட்டோ தான் அவன் ஹோம் ஸ்க்ரீனில் கூட வச்சிருக்கான் உன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து டக்குன்னு வந்து எதையும் சொல்லத் தெரியாது அவன் வந்து சுற்றி வரைச்சி சொல்லுவான் நேராக மூக்கை தொட மாட்டான் தலையை சுற்றி காலை சுற்றி வேறு மூக்க தொடுவான் அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்க சேர்க்க வேற சரியில்லை இந்த ஜிம்மின்னு அதுக்கப்புறம் வி அதுக்கப்புறம் இந்த ஜேக்கே இவனுங்க மூணு பேரையும் நாங்கள் ஏன் தெரியுமா மக்னி லைன்ஸுன்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து மூணு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க ஒரு விஷயத்தை நேராக வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டானுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படி புரிய வைக்க ட்ரை பண்ணும் இருக்கும் இருக்கும்போதே இருந்துட்டு மே இருந்துட்டு சொல்கிறேன் எனக்கும் வந்து ஜிம்மினை ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு சொன்ன எப்படி சொல்லப்போனா அந்த லவ்னு சொல்கிறதா இல்லை வந்து எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற சொல்கிறதானே தெரியல பட் எனக்கும் வந்து ஜிம்மினை ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நான் தான் ரொம்ப தயக்கப்பட்டு இருந்தேன் நான் வந்து அவரோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணேன்னா இருந்துட்டு வீட்டில் இருக்க நீங்களாம் எப்படி நினைப்பீங்கன்னு பட் வீட்டில் இருக்க உங்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும்னா நான் கண்டிப்பாக அவர் நான் அக்செப்ட் பண்ணி இருப்பேன் ஏன்னா ஜிம் என்ன என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இருந்துட்டு நான் எனக்கு டைம் வேணும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணுன்னே வந்து ஜிம்மினை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி பேசிட்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சுகா அப்படின்னு சொன்னேன் சுகா இருந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல ஒரு உண்மையை சொல்லப்போனால் ஜின்னுக்கும் இந்த விஷயம் தெரியும் ஒரு உண்மையை சொல்லப்போனா இருந்துட்டு நீயும் ஜிம்மின்னு மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜின்னு ஜின்னு மட்டும்தான் இருந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவான் ஏன்னா வந்து ஜின்னு இருந்துட்டு உன்னை வந்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறான் உன் கூட பிறந்த தங்கச்சி தன்னோட ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தான் நான் பார்த்துக்குவான் அதனால் நீ ஒன்றும் அதெல்லாம் வந்து வரி பண்ணிக்காத நீ வந்து தைரியமாக போயிட்டு ஜிம்மின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படியோ லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆ புதுரை வாழ்க்கை எல்லாம் பேசி சொன்னதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு சரி வா நீ நானும் சேர்ந்து ஒன்றாவே போய்ட்டு நம்ம வந்து ஜின்னை நாக்கிட்டு இதை பற்றி பேசலாம் ஜின்ன நாக்கிட்டு பேசும்போது இருந்துட்டு இதை பற்றி நம்ம ஆரம்பமாக நாக்கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து மே கூட்டிகிட்டு வராரு கூட்டிட்டு வந்தோடனே ஜின்னு இருந்துட்டு என்ன பேசிட்டாலா சாப்பிட்டிங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டோன்னு வந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு எனக்கு வந்து ஜிம்னு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து அவனை டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மே சொன்னோன்னு இருந்துட்டு ஜின்னுக்கு இருந்துட்டு பா கடைசியாக என் தா என்னோட தங்கச்சி வந்து பெரிய ஆளா வந்துட்டா நாளைக்கே கல்யாணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவனுங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த திருப்பாச்சாருவால் விடுற மாதிரி தெரில இவனுங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் என்ன சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஜிம்மி வந்துட்டு இங்கே பாருங்கடா நான் செத்தாக கூட பரவாயில்ல வாங்க ஜிஏகே நீ முதல்ல சொன்ன ஏதோ பூ பழம் பால் தட்டு பாயாசம் அதை எல்லாத்தையும் வா சூப்பர் மார்க்கெட் முதல்ல போய் வாங்கிடலாம் வி ஜிமின் ஜேகே நம்ம மூணு பேரும் போய் அந்த பால் பழம் பாயாசலத்துலையும் வாங்குகிறோம் நேராக வந்து நம்ம மேவோட வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு என் மதர் இல்லாவி ஃபாதர்லா கிராணியெல்லாம் பார்க்குறோம் போனோம் அடுத்த செகண்டே இப்போ நம்ம பார்த்த படத்தில் போனோடனே வந்து மாமியார் காலில் உழுவணும் அதனால வந்துட்டு போனோடனே நான் எப்பயும் மாமியார் காலில் விழுந்துடுறேன் ஜேக்கே நீ எதான சொல்லுவேன் வந்து மே வந்து என் அக்கா மாதிரி என் அக்கா மாதிரின்னு நீயும் போயிட்டு உங்கள் மம்மி காலில் விழுந்துடு ஜே கே வந்துட்டு ஏன் மம்மியா எனக்கு தான் மம்மி வந்து இங்கே இருக்காங்க டெடின்னோட மே அக்காவோட அம்மாவும் உனக்கும் அன் அம்மா மாதிரி தான் ஏன்னா வந்து மே அக்கா நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மே அக்கா வந்து உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு அண்ணி சரியா அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேர் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க வீ இருந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டே நாலா வரலடா ஒரு வேலை நம்ம அந்த வீட்டில் போய் கல்லை பொண்ணு கின்னு கேட்க போவாங்க அப்பா காண்டாய் அருவாள் எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது வீட்டுக்கு வர நான் தலைச்சம்போலடா அதனால நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு பொண்ணு கிட்டுட்டு வாங்க நான் வேணா வீட்லேயே இருக்கவா அப்படின்னு சொன்னேன்னு வீ வந்து இப்படி சொன்னேன் ஜேகே இருந்துட்டு இங்கே பாரு நீ தான் எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ கண்டிப்பாக ஆகணும் நல்லா இருக்குதுராக நியாயம் மெயினை கியூஸ்டே நீ தான் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறியா அதெல்லாம் முடியாது நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க மூணு பேர் இருந்துக்கிட்டு இப்போ மே வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறானுங்க அப்போ அடுத்த நாள் மார்னிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க மூணு பேர் இருந்துட்டு நல்லா ப்ரிப்பேராக வெல் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க நேராக வந்து மேவோட வீட்டுக்கே போயிடுறாங்க மே வீட்டுக்கு போகும்போது இருந்துட்டு எல்லாம் வந்து அந்த பால் பழம் பாயாசம் எல்லாத்தையும் உங்கள் இமேஜினேஷனில் நீங்களே எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் பிக்சர்ஸ் கிடைக்கல அதனால தான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க காலிங் பில் அடிக்கும் போது அப்பயே சொல்கிறான் வீ வேறு டே வாடா இப்படியே ஓடிடலாம் அவங்க அப்பா அருவால் கிருவால் வச்சுருக்க போறாரு அதுவும் எனக்கு அந்த திருநெல்வேலி அல்வா அருவாளை பார்த்தா பயமாக வேறு இருக்குடா அந்த திருப்பாச்சி போனம் வேறு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மி இருந்துட்டு டே எங்கள் பாருங்க செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி மே கூட தான் அவங்க அப்பா எனக்கு கொலையே பண்ணி போட்டாலும் என்னை மேக்காக வா என் மேக்காக என் உயிரை விடுறது எனக்கு பெருமைதான்டா அப்படின்னு சொல்லும் போது ஜேகே எழுந்துட்டு அண்ணா நீ வந்து உன் காதலுக்காக சாகுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்குடா அதுக்கு சாகணும் நீ மட்டும் பொ பொ தான் கேட்டுதான் வாயே எதுக்கடா எங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு போறேன் அப்படின்னா இருந்துட்டு அப்ப வந்து மேவனி அக்கா அக்கான்னு சொன்னதெல்லாம் பொய்யா நான் வேணா மேகிட்ட போய் போட்டு விட்டுறது அப்படின்னா ஐயோ இல்ல இல்ல வந்து எனக்கும் அக்கா தான் வா நானும் நானே வந்து உங்க ரெண்டு பேரும் காதலி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் எப்படியோ வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போனோடனே மேவோட அப்பாவை பார்த்தோன்னே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க வெல் ப்ரிப்பேர்டில் தான் இருந்திருப்பாங்க அம்மா அப்பா பார்த்தோன்னே பொசுக்குன்னு காலில் விழுணுன்னு வீ மட்டும் பாவமாக அந்த பக்கம் நின்றுருக்காரு ஜிமின் அதுக்கப்புறம் ஜேகே ரெண்டு பேர் இருந்துட்டு ஜிமீன் இருந்துட்டு மாமியாரே மாமனாரே அப்படின்னு விழுந்துடுறாரு நம்ம ஜேகே இருந்துட்டு ஆ ஆண்டி அங்கிள் அப்படின்னு சொல்லி விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னே மேயோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஷாக்காகிறாங்க ஏய் என்ன தம்பி பண்ணுறீங்க என்ன என் காலெலாம் விழுந்துட்டுருக்கீங்க அப்படின்னோடே இல்லை ஆக்சுவலி இருந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணை வந்து ரொம்ப நல்ல விதமாக வளர்த்திருக்கீங்க நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணினேன் பட் அந்த பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் அம்மா அப்பா பெர்மிஷன் நான் வந்து உன்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்பட்டமாக போய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மம்மி டேடியை வந்து ஐஸ் வச்சு கரைக்கிறாராமா இவர் அப்படி சொல்லும் போது இருந்துட்டு ஜேகே வேறு இன்னும் நாலு பிட்டு வேற எக்ஸ்ட்ரா போட்டு விடறாரு ஒரு உண்மையை சொல்லப்போனா இருந்துட்டு மே அக்கா மாதிரி ஒரு பொண்ணை வந்து இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது மே அக்கா வந்து எவ்வளோ நல்லா வளர்த்திருக்கீங்க எவ்வளவு பண்பா எவ்வளவு பணிவாக வளர்த்திருக்கீங்க அப்படின்னு இருந்துட்டு வேற வாய்க்கு வந்து வாயில் இருக்க எல்லா வார்த்தையும் போட்டு போட்டு புளி இருக்கான் ஜிமினு இருந்துட்டு அவரும் அவர் பங்கு அவரு வந்து பேசிகிட்டு இருக்காரு வீ இருந்துட்டு பாவிங்களா ஒரு பொண்ணு கேட்க வந்த இடத்துல என்னம்மா பொய் சொல்கிறானுங்க ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொன்னதுக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மேவோட அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு மேவோட அம்மா ரெண்டு பேரும் வந்துட்டு ஜிமின்னு ஆக்சுவலி வந்துட்டு நீ பொண்ணு கேட்க வந்ததெல்லாம் கரெக்டு தான் தம்பி பட் வந்து ஒரு பொண்ணை வந்து நீ கேட்க வரும்போது போது இருந்துட்டு நீ வந்து வந்து உன்னோடய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரணும் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேருமே சின்ன பசங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கேட்கறதெல்லாம் இது தப்பு அதனால் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுங்கள் போய் வந்து உங்களோட அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க ஜிம்மி நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க நாங்களும் வந்து மேவை கூட்டிகிட்டு வரோம் அப்படி வந்து நாம் வந்து ஸ்மூத்தாக ஒரு கேஷுவல் மீட்டில் வந்து இதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பல்பு கொடுத்துட்டு அனுப்பிடுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த எபிசோடு வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வரும் பிகாஸ் வந்து நான் எபிசோடு போட்டேன்னா வந்து வியூஸ் நல்லா போகணும் வியூஸ் அப்புறம் தான் வந்துட்டு நான் அடுத்த எபிசோடு போடுவேன் வியூஸ் வந்து சரியாக போகல அப்படின்னா வந்துட்டு அந்த வியூஸ் போகிறதுக்கான டைம் வந்து நான் விட்டுருவேன் ஆனால் வந்துட்டு அடுத்த எபிசோடு வரலையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க வியூஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் போட்டுருவேன் பாய்